வேர்ல்டு சினிமாஸ்கோப் நேயர்களுக்கு வணக்கம். ரீசெண்டாகவே எல்லா சேனலுமே நிறைய சீரியலை முடித்தாங்க. அதில் ஒரு சில சீரியலை ப்ராப்பராக முடித்தாங்க, இன்னும் சில சீரியலை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அந்த வருஷத்தில் சன் டிவியும் லாக்டவுன் ஸ்டார்டிங்லேயே சில சீரியலை முடித்தாங்க. ரீசெண்டாகவும் நிறைய சீரியலை ப்ராப்பராக முடிக்காமல் பாதியிலே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்போ சன் டிவியில் நேரடியான தமிழ் சீரியல் ரொம்பவே கம்மியாக தான் டெலிகாஸ்ட் ஆகுது. முடிக்கப்பட்ட சீரியலுக்காக சன் டிவி சீக்கிரமாகவே புது சீரியலை கொண்டு வர போகிறாங்க. அந்த வருஷத்தில் சன் டிவியில் சீக்கிரமாகவே ஒரு புது சீரியல் வரப்போகுது. அந்த புது சீரியலோட டைட்டில் திருமகள். இப்போதைக்கு இந்த புது சீரியலோட டைட்டில் திருமகள் தான் வச்சுருக்காங்க. சீரியலை லான்ச் பண்ணும்போது வேறு டைட்டிலை சேஞ்ச் பண்ணுறாங்களா இல்லை இதே டைட்டிலை கண்டினியூ பண்ணுறாங்களான்னு தெரியல. பட் இப்போதைக்கு திருமகள் தான் டைட்டில் இருக்குது. திருமகள் சீரியலில் முக்கியமான கேரக்டரில் நடிக்க போகிறது சந்திரா லக்ஷ்மணன். இவங்களை தவிர சீரியலில் யார் யார் நடிக்க போகிறாங்கன்னு ப்ராப்பரான அப்டேட் இல்லை. சீக்கிரமாகவே திருமகள் சீரியலில் யார் யார் நடிக்கிறாங்கன்னு அப்டேட் பண்ணுறேன். சந்திரா லக்ஷ்மணன் ஆல்ரெடி சில திரைப்படங்கள்லையும் தமிழ் தெலுங்கு மலையாளம்னு குறிப்பிட்ட சில லாங்குவேஜில் நிறைய சீரியலில் நடிச்சிருக்காங்க. தமிழில் கோலங்கள் சீரியலில் தான் ஃபஸ்ட்டு அறிமுகமானாங்க. அதுக்கப்புறமா காதலுக்க நேரமில்லை, வசந்தம், மகள், துளசி, சொந்த பந்தம், பாசமலர்னு நிறைய சீரியலில் முக்கியமான கேரக்டரில் நடிச்சிருக்காங்க. லாஸ்ட்டாக பாசமலர் சீரியலில் தான் ஃபீமேல் லீடாக நடிச்சிருந்தாங்க. சந்திரா லக்ஷ்மணன் தமிழை தவிர மலையாள லாங்குவேஜில் தான் அதிக சீரியலில் நடிச்சிருக்காங்க. திருமகள் சீரியலை விஷன் டைம்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. லாக்டவுனில் சன் டிவி ஸ்டாப் பண்ண மேக்ஸிமம் சீரியல் எல்லாமே விஷன் டைம் பேனரில் தயாரித்த சீரியல் தான். ரீசெண்டாக விஷன் டைம் சீரியலை கண்டினியூவாக ஷூட் பண்ணாமல் ட்ராப் பண்ணதுக்கு சில காரணங்களாக நியூஸ் பேப்பரில் பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. அதில் எக்கனாமிக்கல் ப்ராப்ளத்தால் தான் சீரியல் எல்லாத்தையுமே கண்டினியூவாக ஷூட் பண்ணலை. அதனால தான் சன் டிவி சீரியலை பாதிலே ஸ்டாப் பண்ணிட்டு சில நியூஸ் வந்துச்சு. பட் உண்மையான ரீசன், அந்த டைமில் ஷூட்டிங்கில் முக்கியமான கேரக்டர் யாருமே கலந்துக்கலை. ஸோ விஷன் டைம்ஸோட சீரியலை பாதிலே ஸ்டாப் பண்ண வேண்டிய சூழ்நிலைக்கு சன் டிவி வந்துட்டாங்க. இருந்தாலும் அப்போவே சன் டிவி விஷன் டைம்ஸ் பேனரில் புது சீரியலை கொண்டு வர டிஸ்கஷன் பண்ணாங்க. ஏன்னா சன் டிவிக்கு நிறைய சீரியலை விஷன் டைம்ஸ் தயாரிச்சிருக்காங்க. ஸோ சன் டிவி விஷன் டைம்ஸ் அப்ரோச் பண்ணி மறுபடியும் அவங்க பேனர்லேயே சீரியலை சீக்கிரமாகவே கொண்டு வர போகிறாங்க. சன் டிவிக்கு விஷன் டைம்க்கு இடையில சில பிரச்சனை, அதனால தான் குறிப்பாக விஷன் டைம்ஸோட சீரியலை சேனல் பாதியிலே ஸ்டாப் பண்ணிட்டதாக சில நியூஸ் வந்துச்சு. பட் அது உண்மை இல்லை. சன் டிவிக்கு திருமகள் சீரியலை விஷன் டைம்ஸ் இப்போ தயாரிச்சிட்டு இருக்காங்க. திருமகள் சீரியலோட ஷூட்டிங் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகி போயிட்டுருக்கு. சீரியல் எப்போ வரும் இன்னும் டேட் கன்ஃபார்ம் ஆகலை. பட் சீக்கிரமாகவே திருமகள் சீரியலை சன் டிவியில் எதிர்பார்க்கலாம். அதுவும் சீரியலை ப்ரைம் டைமில் கொண்டு வரத்தான் சேனல் சைடும் டிசைட் பண்ணியிருக்காங்க. விஷன் டைம்ஸோட வழக்கமான ப்ரைம் டைம் ஸ்லாட்டான நைட்டு 8:30 சீரியலை கொண்டு வர அதிக சான்சஸ் இருக்குது. ஏன்னா கண்மணி சீரியலுக்கு லாக்டவுனுக்கு முன்னாடி வரைக்கும் நல்ல டிஆர்பி கிடச்சிது. ஸோ நைட்டு 8:30 சீரியலை கண்டினியூ பண்ணாங்க. ரீசெண்டாகவே கண்மணியோட டிஆர்பி டவுன் ஆகிடுச்சு. ஸோ கண்மணியை மாற்றவும் சான்சஸ் இருக்குது. திருமகள் சீரியலை ப்ரைம் டைமில் கொண்டு வரது கன்ஃபார்ம். இப்போதைக்கு சீரியலில் சந்திரா முக்கியமான கேரக்டரில் நடிக்கிறதும் விஷன் டைம்ஸ் பேனரில் சீரியல் வரப்போகிறது கன்ஃபார்ம் ஆகிருக்கு. இது தவிர மொத்தமாக சன் டிவியில் 4 புது சீரியல் வரப்போகுது. இந்த புது சீரியல் பற்றி அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். எப்பவும் போல சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.